வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் 11th சாப்டர் 5 இருக்கிற பார்ட் 14 வீடியோ. இதில் சாப்டர் 5 பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். இந்த சாப்டரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னா என்ன, அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத எத்தனை டைப்பாக நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு டைப்பான ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இதை வந்து போன பார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, பார்ட் 13 வீடியோவில். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து சர்ஃபேஸ் நடுவில் கான்டாக்ட் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது செயல்படுது. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் செயல்பட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் பொழுது அது மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸுக்கு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அது எது வரையிலும் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு அது முன்னாடி வரையிலும். ஓகே, ஸோ எந்த அளவு ஃபோர்ஸை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகுது, அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அது மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, கைனெட்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும், அப்போ மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் கைனெட்டிக் அப்படின்னா. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்குது, அப்போ மூமெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய ஃப்ரிக்ஷன், இது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லாமல் சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் செயல்படுது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கிளியர், சரி. இப்போ நம்ம டெஃபினேஷன் அதை பற்றினா நிறைய டீட்டெயிலும் நம்ம இப்போ பார்ப்போம். If the external force acting on the object is greater than maximum static friction. ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணும்பொழுது, இல்லை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும் பொழுது அது எப்படி இருக்குது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் லெவலை விட நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் பிகெயின் டு ஸ்லைட், ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுதானே நம்மளுடைய கான்செப்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேயே இதை பார்த்தோம். ஓகே, ஸோ என்ன சொன்னோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எப்போ வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் லெவலை தாண்டி போகுதோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். கிளியர், சரி. வென் அன் ஆப்ஜெக்ட் ஸ்லைட், அப்படி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுதும் இந்த சர்ஃபேஸ் எக்ஸர்ட்ஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அங்கே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து அங்கே முடிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பித்ததுலேருந்து அது எந்த சர்ஃபேஸில் மூவ் ஆகி போயிட்டுருக்கோ அந்த சர்ஃபேஸு அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ இது ஆப்ஜெக்ட் மூமெண்ட் ஆகிட்டு இருக்கும்பொழுது கிடைக்கிறதுனால இந்த ஃப்ரிக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லலாமா? ஓகே, ஏன்னா ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது, மூமெண்ட்னாலே கைனெட்டிக் இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போயிட்டுருக்கோ அந்த சர்ஃபேஸ் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. கிளியர், சரி. அப்போ மூமெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், தட்ஸ் ஆல். ஓகேவா, சரி. இதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் கே, ஸ்மால் எஃப் கே, நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஸ்ன்னு நோட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மால் எஃப் கீழே வந்து கே அப்படின்னு போடணும், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ ஆல்சோ கால் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை வேறு எப்படி சொல்லலாம், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அதே நேரத்தில் நம்ம வேற என்ன சொல்லலாம், டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக்ஸ்னால் டைனமிக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ஸோ அப்போ டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஓகே, வெலாசிட்டின்னா என்ன, ஸ்பீடாக டைரக்ஷனோட நோட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வி மஸ்ட் அப்ளை அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிட்யூட் அண்ட் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்.
அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுது ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஒரே வெலாசிட்டி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது மேலே கண்டிப்பாக என்ன செயல் பண்ணணும், அந்த மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் அந்த மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த சர்ஃபேஸ் கைனெடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். கிளியர்? சரி, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடி பண்ண அதே எக்ஸாம்பிள்னா டேபிள் மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதில் பீங்கிற வெலாசிட்டி டேர்மை ஆட் பண்ணிட்டோம், ஏன்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷனுங்கிறதுனால வெலாசிட்டி டேர்மை ஆட் பண்ணிட்டோம். எங்கே வெலாசிட்டி டேர்ம் வந்து ஆட் ஆகுதோ அங்கே அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டேர்ம் அந்த பாக்ஸ் மூவ் ஆகி போயிட்டுருக்குது. அப்போ அந்த பாக்ஸ் மூவ் ஆகிற டைரக்ஷனோட நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது அது எந்த சர்ஃபேஸில் மூவ் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணுது, நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு தான் கைனெடிக் ஃப்ரிக்ஷன், அந்த கைனெடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக? ஸோ இதே தான், இது வந்து டைரக்ஷன் நம்ம மாற்றி போட்டு ரெண்டு ஃபிகர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் இப்படி கொடுப்போம், ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக செயல்படும். ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த ரெண்டு பிக்சரும், கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலாக அதே அமௌண்ட்டு செயல்படும். கிளியரா? சரி, இதுதான் வந்து கைனெடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கைனெடிக் ஃப்ரிக்ஷனை வச்சு நம்ம இன்னும் என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெடிக் ஃப்ரிக்ஷன், இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் படித்தோம் இல்லையா? ஸோ அதையும் இந்த கைனெடிக் ஃப்ரிக்ஷனையும் வச்சு ரிலேட் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி என்னெல்லாம் இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிராஃப். ஓகே, ஸோ இந்த கிராஃபை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கைனெடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எஃப் எக்ஸ்டர்னல் இ எக்ஸ்டின்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எஃப்எஸ்ங்கிறது என்ன, எஃப்எஸ்ங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஒய் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம், அதிகமாக்கிக்கிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு 1 நியூட்டன், அப்புறம் 2 நியூட்டன், அப்புறம் 3 நியூட்டன், அப்புறம் 4 நியூட்டன், இது மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அதிகமாக்கிக்கிட்டே போகிறோம். அதிகமாக்கிக்கிட்டே போக போக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுது, நமக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஆப்ஜெக்டை வந்து 1 நியூட்டன் கொடுத்து ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறோம், அடுத்தது 2 நியூட்டன் கொடுத்து புஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக அதுமாரி ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்குமா? ஸோ அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து செயலை அந்த சர்ஃபேஸ் வந்து அதுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தர முடியாது. ஓகே, ஸோ அந்த லிமிட்டு தான் நம்ம என்ன சொன்னோம், மேக்ஸிமம் லிமிட்டுன்னு சொன்னோம். ஸோ அந்த லிமிட்டுக்கு மேலே அதால் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தர முடியாது. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆப்ஜெக்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த மேக்ஸிமம் லிமிட். ஸோ நியூட்டன் நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லெவலும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ அது மேக்ஸிமம் லெவலை ரீச் பண்ணும் பொழுது அதனுடைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதுக்கு மேலே அதால் தர முடியலை. அப்போ அது என்னவாகுது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஃப்ரிக்ஷன் கிடைக்கும், ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கு கைனெடிக் ஃப்ரிக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கைனெடிக் ஃப்ரிக்ஷனாக மாறிடும். அப்போ அந்த கைனெடிக் ஃப்ரிக்ஷனாக மாறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் லிமிட் இது. கிளியர்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் லிமிட் இது. ஆனால் கைனெடிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அதிகமாக்கிக்கிட்டே போகிறோம். ஸோ இப்போ போக போக அதிகமாக இருந்தால் இந்த டைரக்ஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அப்போ அதிகமாக்கிக்கிட்டே போகும்போது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் லெவலு ஒரே மாதிரி இருக்குது. பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் நமக்கு கிடைக்குது, அப்போ ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதா, நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஏற்படுதா? இந்த லெவல் என்ன, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த பாயிண்ட் என்ன, நமக்கு இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆன இடம்.
ஓகேவா? அப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனெடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் நடுவில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு கம்மி. ஓகே, ஸோ இதுதான் அந்த டிஃப்ரெண்ட், அதுதானே? ஸோ அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் லெவல் இது, ஆனால் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆனது இந்த இடத்துல. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு காட்டுது. ஸோ இந்த கிராஃபில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் லீனியர்லி வித் எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் டில் இட் ரீச் த மேக்ஸிமம். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக லீனியராக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வித் எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் டில் இட் ரீச் த மேக்ஸிமம் லிமிட். எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு என்ன ஆகும், நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், எது வரையிலும் அந்த மேக்ஸிமம் லிமிட் அது ரீச் பண்ணுற வரையிலும் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளைடு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த மேக்ஸிமம் லெவல் அது ரீச் பண்ணதும் இஃப் த ஆப்ஜெக்ட் பிகெயின் டு மூவ், ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது, மூவ் ஆக ஆரம்பிச்சிருது, தென் த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்லைட்லி லெஸ்ஸர். அப்போ என்ன ஆகுதானா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் குறையுது. ஓகே, ஸோ எதை விட, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லெவலை விட கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற அளவு குறையுது. ஸோ தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு ஸ்லைட்லி லெஸ்ஸர். Note that the kinetic friction is constant and it is independent of applied force. அப்போ நீங்கள் இன்னும் நோட் பண்ணதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு கான்ஸ்டன்ட் அளவாக தான் இருக்கும். எப்போ இந்த நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும், இந்த பாருங்கள் நம்ம இங்கேயிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தானே போகிறோம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாலும் இந்த ஃப்ரிக்ஷனோட அளவு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எந்த ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதுதான் இந்த ஸ்ட்ரைட் லைன் நமக்கு குறிக்குது. ஓகே, ஸோ இந்த கிராஃப்லேருந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். என்ன வந்திருக்கோம், அப்போ ஃப்ரிக்ஷன் எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுக்க முடியல, சர்ஃபேஸால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுக்க முடியல. ஸோ அந்த லெவல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் லெவல்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது, அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கிடைக்குது. ஸோ பட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் லெவலை விட கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் லெவலு கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு மேலேயும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னாலும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட் டைமாக தான் இருந்துகிட்ருக்கும். கிளியர்? ஸோ இதுதான் நம்ம கிராஃப்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. ஓகே, ஸோ அடுத்தது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கேரக்டர் என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம், பார்க்க போகிறோம். இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மாதிரியே ஏரியா எவ்வளோ ஏரியாவை அது காண்டாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இது இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ ஏரியாவை காண்டாக்ட் பண்ணி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய கேரக்டர் இல்லை. ஸோ அதை பொறுத்து அது மாறுறது இல்லை. ஓகே, இண்டிபெண்ட் ஆஃப் த வெலாசிட்டி, நம்ம இதில் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எக்ஸ்டர்னலாக ஒரு டேர்ம் ஆட் பண்ணியிருக்கோம், என்ன வெலாசிட்டி அப்படிங்கிற டேர்ம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏன்னா மூவ் ஆனுச்சுன்னா வெலாசிட்டி இருக்கும். அப்போ வெலாசிட்டியை பொறுத்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இல்லை. ஆப்ஜெக்ட் வந்து வேகமாக மூவ் ஆகுது அப்படின்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னும் இல்லை. அப்போ வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் மாறுறது இல்லை. ஓகே, ஸோ எஃப்கே கைனெடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வெலாசிட்டி வியை பொறுத்து இல்லை. கிளியர்? சரி, ஸோ வேரிஸ் வித் த நார்மல் ரியாக்ஷன் என், நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் பார்த்த மாதிரியே தான் இது என், நார்மல் ரியாக்ஷன் என் அந்த ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் என்னை பொறுத்து தான் அமைந்து அது பொறுத்து தான் அது வேரி ஆகுது, மாறுது. ஓகே, ஸோ அப்போ ஏரியாவை பொறுத்து அது மாறுறதில்ல, வெலாசிட்டியை பொறுத்து அது மாறுறதில்ல, எஃப்கேவோட அளவு வெலாசிட்டியை பொறுத்து நமக்கு மாறாது. ஓகே, ஸோ அப்போ அது நார்மல் ரியாக்ஷனை பொறுத்து தான் மாறுது. அப்போ நம்ம இந்த டேம் எப்படி எழுதலாம், ஈக்குவேஷனாக எஃப்கே ஈக்குவல் டு மியூ கே கே அப்படின்னு என்ன எழுதலாமா? ஸோ இங்கே மியூ கேங்கிறது என்ன, நமக்கு தெரியும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட், இதே மாதிரி தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் போட்டிருக்கோம். அதனால் மியூ கே அப்படிங்கிறது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட், என்னங்கிறது நார்மல் ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மியூ கேவை பொறுத்தும் என்னோட வேல்யூவை பொறுத்தும் இருக்கும். சரி, என்னோட நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது எப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மியூ கேவோட வேல்யூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மியூ கே த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், மியூ கேங்கிறது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்,
அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எந்த சர்ஃபேஸை பொறுத்து இருக்குதுங்கிறத பொறுத்து மியூஸோட வேல்யூ மாறும். ஸோ அந்த மியூகேயோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, மியூகே மியூஸ் ரெண்டுமே எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காண்டாக்ட் பண்ணுற சர்ஃபேஸை பொறுத்து அதனுடைய கைனட்டிக் ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டும் மாறும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற சர்ஃபேஸ் வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருந்தால் கைனட்டிக் ஃபிரிக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரே பாலை நல்ல ரஃப் சர்ஃபேஸ்லையும் பாலிஷ்டு சர்ஃபேஸ்லையும் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம், ஒரே அளவு ஃபோர்ஸை கொடுத்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த சர்ஃபேஸில் பால் வேகமாக போகும், ஸோ அப்போ எதில் அதிகமாக போகும், அதிக தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ்டு சர்ஃபேஸ் தான் இல்லையா. ஸோ அப்போ சர்ஃபேஸை பொறுத்து நமக்கு எது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ கேவோட அளவு மாறும். ஓகே சரி, அடுத்தது μs இஸ் லெஸ் தென் μm, சாரி μk இஸ் லெஸ் தென் μs. இந்த ஸ்டேமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் μk அப்படிங்கிறது என்னது, நமக்கு கைனட்டிக் ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். μs அப்படிங்கிறது என்னது, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். நம்ம எப்படி இந்த கிராஃபில் வந்து கைனட்டிக் ஃபிரிக்ஷனையும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ரெண்டு ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணிங்க சொல்கிறோம். அப்படி கம்பேர் பண்ணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ரிக்ஷனோட அளவு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ, அதே மாதிரி கிராஃபில் எப்படி நம்ம கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டோட அளவு μk-ஓட அளவு எதை விட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃபில் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அதோடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுறோம். அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். கிளியர்? சரி, எப்படி ஃப்ரிக்ஷன் எப்படி கம்மியாக இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக நம்ம எதை கம்பேர் பண்ண போகிறோம், ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்டு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ நம்ம கைனட்டிக் ஃப்ரிக்ஷனையும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறதான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாம்ப் சொல்லியிருக்கோம் கிராஃபில், நீங்கள் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கிராஃபில் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரிலேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கேஸ் ஒனில் எஃப் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு நம்ம கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட கம்மியாக கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அப்போ அங்கே கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அளவை விட நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட அளவு கம்மியாக கொடுக்குறோம். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் என்ன நடக்கும், ஸோ நியூட்டனோட செகண்ட் லாவை நம்ம அதுக்கு எடுக்கிறோம். நியூட்டனோட செகண்ட் லா அப்படி என்ன சொல்கிறோம், நெட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ்னால் என்ன, அந்த ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸோட வேல்யூ மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய இந்த பாக்ஸ் மேலே செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸோட அளவு, இந்த பாக்ஸோட மாஸு, இந்த பாக்ஸ் மேலே செயல்படக்கூடிய ஆக்சிலரேஷன், இது ரெண்டோட வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு படித்தோம் இல்லையா, மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். எஃப்ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு. நெட் ஃபோர்ஸ்னால் என்ன, இந்த எஃப்ங்கிற நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். ஸோ அந்த எட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற நம்ம எதை எடுத்துக்கிறோம், நான் சொல்கிறேன் எஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் இன்னுடைய செகண்ட் அப்படி. இப்போ நெட் ஃபோர்ஸ்னால் என்ன நமக்கு, இங்கே ஒரு பாக்ஸ் மேலே நம்ம கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னென்ன, ஒரு பாக்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக அது அந்த பாக்ஸ் சர்ஃபேஸில் கிடச்ச கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. ஓகே, ஸோ நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை என்னென்னு எழுதுவோம், எஃப் எக்ஸ்டர்னல்னு எழுதுவோம், அதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலாக நமக்கு கிடச்ச கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை எஃப்கேன்னு எழுதுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தானே நமக்கு இந்த பாக்ஸ் கிடச்சக்கூடிய நெட் ஃபோர்ஸு. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாமா, எஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மைனஸ் எஃப்கே. ஏன் மைனஸ் சைன் போடுறோம், இந்த எஃப்கேங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, நெட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, சாரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதனால தான் அந்த நெகட்டிவ் சைனை நம்ம போடுறோம்.
ஓகேவா? ஸோ அப்போ எஃப் எக்ஸ்டர்னல் மைனஸ் எஃப் ஃப்ரிக்ஷன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இங்கே ஏன் இந்த டேர்மை போட்டோம், இந்த பாக்ஸுக்கான மொத்தம் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஈக்குவல் டு எம்ஏ. சரி, அப்போ ஆக்சலரேஷன், அந்த பாக்ஸோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், அந்த பாக்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மைனஸ் அது மேலே செயல்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மைனஸ் எஃப் கே டிவைடட் பை மாஸ். ஸோ இதை வச்சு நம்ம அதனுடைய ஆக்சலரேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நீங்கள் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட கம்மியாக கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட லெஸ் தென்னாக இருக்கும் பொழுது. ஓகே, சரி. இப்போ கேஸ் டூ. கேஸ் டூவில் என்ன பண்ணுறோம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் ஆகிடுது. ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாடி மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம், அது வந்து எஃப் எக்ஸ்டர்னலு. ஸோ அதனால் அந்த பாடி என்ன பண்ணுது, சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கிரியேட் ஆகுது. ஸோ அது வந்து எஃப்கே. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, ஆக்சலரேஷன் ஆகாது. அப்போ ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சலரேஷன் ஆகாதுன்னு தான் நம்ம சொன்னோம், அந்த பாடி வந்து மூவ் ஆகாதுன்னு நம்ம சொல்லலை. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஆகலை. அப்போ ஆக்சலரேஷன் ஆகலைன்னா என்ன அர்த்தம், இந்த பாடி மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அது ஒரே அளவான வெலாசிட்டியில் அது மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா அது மேலே எந்த ஆக்சலரேஷனும் செயல்படலை. ஓகேவா? சரி, இது வந்து கேஸ் டூக்கு. அப்புறம் கேஸ் த்ரீக்கு. கேஸ் த்ரீக்கு என்ன பண்ணுறோம், எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்குறதே நிறுத்திட்டீங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இந்த பாக்ஸுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருமா? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரணும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் விட கம்மி பண்ணிட்டீங்க. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது ஃபஸ்ட்டு கேஸில். நீங்கள் கொடுத்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை சாரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அளவுக்கே நீங்கள் கொடுத்தீங்க, அப்போ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. ஸோ அப்போ ஆனால் வெலாசிட்டியில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நிறுத்திட்டீங்க, கொடுக்கவே இல்லை, ஜீரோ ஆக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்டு திரும்ப ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சிருமா? அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருமா? ஓகே, ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம், மூமெண்ட்டில் இருக்கும்போது கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதுக்கு என்ன, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்கே நெகட்டிவ்னு போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் எஃப்கே அப்படின்னு போட்டிருக்கிற மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃபோர்ஸு குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நெகட்டிவ் சைன். எப்போ குறைய ஆரம்பிக்கும், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் கைனட்டிக் ஃபோர்ஸோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். இஸ் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் ரிமூவ், நீங்கள் கொடுத்த அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எப்படி மாறும், அந்த பாடியோட ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது கைனட்டிக் ஃபோர்ஸ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும், டிவைடட் பை எம்மை பொறுத்து, மாஸை பொறுத்து. ஓகே, ஸோ வெயிட் அதிகமாகச்சுன்னா உடனே குறைஞ்சோம், வெயிட் கம்மியான ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு குறையும். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சலரேஷனாகவும் மாறும். இட் ஈவென்ச்சுவலி கம் டு அட் ஸ்டாப், அப்போ ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது மேலே என்ன ஃபோர்ஸ் செயல்படும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக அது மாறிடுமா? ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்டில் அது ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இது ரெண்டும் எப்படி மாறி மாறி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செயல்படுது, அது எல்லாத்துக்குமே காரணம் எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸை கொடுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனாக மாற்றுனீங்க, கைனெட் ஃப்ரிக்ஷனில் ஃபோர்ஸோட கொடுக்குற அளவை பொறுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க அந்த ஆப்ஜெக்டை, கிளியரா? ஸோ இதுதான் நம்ம வந்து செஞ்சு பார்க்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம நினச்சிக்கணும். ஓகேவா? இமேஜின் பண்ணி பாருங்கள், நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது இல்லாமல் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் நம்ம இதுவரும் படித்ததை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த கம்பேரிசனை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேப்லெட்டுக்கான உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இட் ஆப்போஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன்,
ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாக கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன பாயிண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இட் அப்போஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்போ உருவாகும், எதனால் உருவாகும், அது ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறத அப்போஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் ஆக விடாமல் எவ்வளோ தூரம் முடியுமோ அது அவ்வளோ தூரம் அதை தடுக்கும். அதுதான் அது மேக்ஸிமம்னு சொன்னோம் இல்லையா, அவ்வளோ தூரம் அது தடுக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதே கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, இட் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கிறத தடுக்கும். ஓகே, ஸோ இது மூவ்மெண்ட் ஆகிறதே தடுக்கும், மூவே ஆகக்கூடாது அப்படின்னு பிடிச்சி நிறுத்தோம். இது என்ன பண்ணும், மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் நம்மளால் எவ்வளோ தூரம் வந்து மூவ் பண்ண விடாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணக்கூடியது எது, கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே சரி, அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் காண்டாக்ட். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுது, அது எவ்வளோ சர்ஃபேஸில் காண்டாக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேவா, ஸோ அது மேலே செயல்படுது. ஓகே, ஸோ அந்த சர்ஃபேஸ் காண்டாக்ட் பண்ணுற சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து அதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு இல்லை. இதை தான் நம்ம முடியே பார்த்தோம், ரெண்டு பாக்ஸை மேலே மேலே அடுக்கி வச்சு நமக்கு எக்ஸ்பிரிமெண்ட் சொன்னீங்க இல்லையா போன பார்ட்டில், அதுதான். அப்போ நம்ம ஏரியாவை பொறுத்து அதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி தான் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷனில் அதோடைய சர்ஃபேஸ் எவ்வளோ காண்டாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய கைனடிக் ஃப்ரிக்ஷனோட அளவு இருக்காது. ஓகே சரி, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும். அடுத்தது நியூஎஸ் அப்படிங்கிறது, நியூஎஸ் அப்படிங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட். எதோட கோஎஃபிஷியன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். அப்போ நியூஎஸ் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் இன் மியூச்சுவல் காண்டாக்ட். அப்போ நியூஎஸ் அப்படிங்கிறோட வேல்யூ எதை பொறுத்து இருக்கும், நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. ஓகே, மியூஎஸோட வேல்யூ எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எந்த மாதிரியான சர்ஃபேஸில் காண்டாக்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பாலிஸ்டர் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ், ஸோ அதை பொறுத்து தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு மாறுது. இதே நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, பாலிஸ்டர் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம நகர்த்தும் போது ஈஸியாக இருக்கும், அதே ஆப்ஜெக்டை நீங்கள் ரஃப் சர்ஃபேஸ் மேலே வச்சு நகர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதுக்கு காரணம் நியூஎஸ் அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் எதை பொறுத்து இருக்குது, சர்ஃபேஸை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதே மாதிரி தான் மியூ கேவும் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ். சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் பொறுத்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற அளவு மாறும். அதை நம்ம ஃபர்தராக படிக்கும்பொழுது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து சர்ஃபேஸை பொறுத்து மட்டும் இல்லை கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது, டெம்பரேச்சரை பொறுத்தும் மாறக்கூடியதாக இருக்கும். ஓகே, என்னது, சர்ஃபேஸோட டெம்பரேச்சரை பொறுத்தும் மாறக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது டிபெண்ட் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோங்கிறத பொறுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு இருக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்க கொடுக்க அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும், நம்ம பாக்ஸ் அந்த பாக்ஸ் நகர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஈக்குவலாக ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அதால் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்தும் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டிபெண்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸு. ஸோ மேக்னிடியூடை, அதாவது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட மேக்னிடியூடை பொறுத்து இல்லை. ஓகேவா, நம்ம முன்னாடியே சொன்னோம், நீங்கள் அப்ளை பண்ணுற மேக்னிடியூடை பொறுத்து அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனோட அளவு இருக்காது அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் டேக் வேல்யூ ஃப்ரம் 0 to nu Sn. ஓகேவா, ஸோ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், 0 greater than or equal to fs is greater than or equal to nu Sn. இந்த லா நம்ம போட்டிருப்போம் இல்லையா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவேஷனில். ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 நியூ Sn வரும். எது, இந்த fs ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஓகே, ஸோ இட் கேன் நெவர் பி 0. இது 0 ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இட் கேன் நெவர் பி 0 அண்ட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நியூ kn. ஓகேவா, நியூகேஎன் அப்படிங்கிறது பொறுத்து அது இருக்கும், பட் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 0 ஆகிட்டால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுமே அது. ஓகே, ஸோ அப்போ அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லை, அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, வாட் எவர் பி த ஸ்பீடை பொறுத்து அதனுடைய நியூஎஸ் நியூகேஎன்னோட அளவு கூட நமக்கு மாறும். கிளியர், சரி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்டில் எஃப்எஸ் மேக்ஸிமம் இஸ் கிரேட்டர் தென் எஃப்கே. நம்ம சொன்னோம் இல்லையா, எஃப்கேங்கிறது என்னது, கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு மேக்ஸிமமாக இருக்கும். அந்த கிராஃபில் பார்த்தோமே
மேக்ஸிமம் விட கீழே இறங்கி தான் நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துச்சு. ஸோ அப்போ கசாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அளவு மேக்ஸிமமாக இருக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட. ஓகே, கரெக்டு தான். இட் இஸ் லெஸ் தென் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் அளவை விட கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். இது ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இது நம்ம ஈக்வேஷனாக எழுதி காமிச்சிருக்கோம், இதை எக்ஸ்பிளனேஷன் வேர்டாக சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ கே. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் என்னவாகும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் விட அதிகமாக இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ், கம்மியாக தான் இருக்கும். தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கான ஈக்குவலான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இந்த டேப்லெட்கான மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரெண்டு தடவை படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நம்ம படிக்கும்பொழுது எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் பண்ணி படிக்க தெரியணும். ஸோ இமேஜின் பண்ணி நம்ம படமாக மாற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கதையாக கதை மாதிரி எப்படி நம்ம வந்து சினிமா பார்க்கும்போது நம்ம கதை ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி கதை மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த மனப்பாடம் பண்ணுறோம் இல்லை நம்ம மெமரியில் நல்லா ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது, தேவையில்லை. ஓகே, ஸோ அப்படிங்கிற விஷயமே நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம், நம்ம இமேஜின் பண்ணி படமாக மாற்றி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேப்லெட் காலம்லாம் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.